பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை டிஆர்பி செய்திகள் ஆயிரம் அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை தலைமை ஆசிரியர்களை ஆயிரம் பேர் எத்தனை ஆசிரியர்கள் இல்லை என்பது வாங்க பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லாததால் கற்பித்தல் மற்றும் நிர்வாகப் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் உள்பட ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பள்ளிகள் செயல்படுகின்றன இதில் ஆறாயிரத்தி இரநூறு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் ஒவ்வொரு ஆண்டும் பதவி உயர்வு வழியாக அதிகாரிகளாக செல்லும் ஆசிரியர்களின் காலி இடங்களுக்கு புதிய நியமனம் அல்லது பதவி உயர்வு வழியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் இந்த ஆண்டு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் இடம் மாறிய தலைமை ஆசிரியர்களின் பணியிடங்கள் இன்னும் நிரப்பாமல் காலியாக உள்ளன அந்த வகையில் எழுநூறு மேல்நிலைப் பள்ளிகள் முன்னூறு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் பணியில் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த இடங்களில் பத்தாம் வகுப்பு மற்றும் ப்ளஸ் டூ பாடம் நடத்தும் மூத்த ஆசிரியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் தாமதமாக பள்ளி திறந்ததால் பாடங்களை விரைந்து நடத்த வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது தலைமை ஆசிரியர் இல்லாமல் கூடுதல் பொறுப்பு வழங்கியுள்ளதால் நிர்வாக பணியும் பார்க்க முடியாமல் மாணவர்களுக்கு கற்பித்தல் பணியும் பார்க்க முடியாமல் ஆசிரியர்கள் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர் இதன் காரணமாக ஆயிரம் பள்ளிகளில் பொதுத் தேர்வுக்கான மாணவர்களுக்கு கற்பித்தல் குறைந்து தேர்ச்சி பாதிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது எனவே பள்ளிக்கல்வி அதிகாரிகள் இந்த பிரச்சினைக்கு உரிய முடிவெடுத்து காலி இடங்களை நிரப்புமாறு கோரிக்கை எழுந்துள்ளது இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா நன்றி வணக்கம்